இது இல்லாமல் தெர் ஆர் கேசஸ் வேர் ஆர்டிகிள்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஒமிடட் பிஃபோர் சர்டன் நவுன்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஒரு சில சென்டென்சஸ்ல நவுன்ஸுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் தேவைப்படாது அண்ட் அந்த மாதிரி கேசஸை தான் நம்ம ஜீரோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நவு லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கிரிக்கெட் இஸ் மை ஃபேவரட் ஸ்போர்ட் இங்கே கிரிக்கெட்டுக்கு முன்னாடி the இல்லை a போட மாட்டோம் லைக் த கிரிக்கெட் இஸ் மை ஃபேவரட் ஸ்போர்ட் அப்படின்னா அது தப்பு கிரிக்கெட்டுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் வரக்கூடாது so keep this in mind in a sentence with the name of a game or sport you omit the articles before it so இப்போ டேவிட் plays football அப்படி சொல்லும்போது ஃபுட்பால்க்கு முன்னாடி நம்ம articles போட மாட்டோம் even this case articles are omitted So it is an example of zero article. Okay, now moving on to the next example. India is my country. Inge India Komunadi articles Barade. Similarly for countries like France, Russia, Germany, Africa, in the Madrivarumbomu articles use Panamato. Okay, let's suppose this sentence was Meera lives in the United States. இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடி த போடுவோம் ஏன் வாட் இஸ் த ரீசன் த ரீசன் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் நவுன் ஸோ கண்ட்ரிஸ் விச் சவுண்ட் ப்ளூரல் அது எல்லாத்துக்கும் முன்னாடி வீ ஆட் தி ஆர்டிக்கிள் த த யுனைடெட் ஸ்டேட்ஸ் த நெதர்லாண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் தமிழ் இஸ் மை மதர் டங் இங்கேயும் தமிழுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் போட மாட்டோம் இன் எனி சென்டென்ஸ் வேர் நேம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்தால் வி ஒமிட் ஆர்டிகிள்ஸ் கீப் திஸ் இன் மைண்ட் இங்கே எல்லாம் ஆர்டிகிள்ஸ் இன்க்ளூட் பண்ணால் இட்ஸ் பிகம்ஸ் அன் அன்நெசரி யூசேஜ் லீடிங் டு எரர்ஸ் அதே மாதிரி தான் இந்த அடுத்த எக்ஸாம்பிளும் ஐ லவ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இங்கே english abdingra language so even here we omit articles so it's wrong if i say i love to speak the english or i love to speak a english here articles are omitted before the noun english it is i love to speak english okay now the next example is tea is better than coffee it's wrong if i say the tea is better than the coffee. So why is that? The reason is tea, coffee, generalized and broadly classified nouns. Generalized or broadly classified nouns example: water, rice, sugar, so this generalized or broadly classified nouns in articles but in you have exceptions if I say the coffee made by sudha is refreshing here I do not refer to a broader category but I refer to the specific coffee made by sudha so we do not apply articles in the previous example because it refers to a broader category but here if the example is the coffee made by suda is refreshing, ஐ ஆட் தி ஆர்டிகிள் த ஓகே த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் வீட் இஸ் த ஸ்டேப்புள் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியா ஸோ இப்போ நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் வீட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராடர் கேட்டகரி அதனால் வீட்டுக்கு முன்னாடி த வராது அதே மாதிரி தான் இந்த நார்த் இண்டியாவும் நார்த் இந்தியா இஸ் அ ப்ளேஸ் அதனால இங்கேயும் நம்ம த நார்த் இண்டியா அப்படின்னு சொல்ல மாட்டோம் இட் வில் பி ராங் இஃப் ஐ சே த வீட் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் த நார்த் இந்தியா அப்படி வரக்கூடாது வீட் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியா ஸோ இங்கே என்ன மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் வரலாம் அப்படின்னா த வீட் க்ரோன் இன் பஞ்சாப் இஸ் நியூட்ரிஷஸ் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் வீட் த வீட் க்ரோன் இன் பஞ்சாப் ஸோ அங்கே த யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ நவு லெட் சீ சம் மோர் கேசஸ் வேர் த டெஃபினட் ஆர்டிக்கல் த கம்ஸ் into use. யூஸ் ஆர்டினல் நம்பர்ஸ் எங்கெல்லாம் வருதோ வி யூஸ் தி ஆர்டிக்கிள் த ஸோ வாட் ஆர் ஆர்டினல் நம்பர்ஸ் இங்கிலீஷில் நம்மளுக்கு ஆர்டினல் நம்பர்ஸ் கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறது ஆர்டினல் நம்பர்ஸ் ஷோ த பொசிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி ஸோ இங்கிலீஷில் எங்கெல்லாம் ஆர்டினல் நம்பர்ஸ் வருதோ அங்கெல்லாம் யூ அப்ளை தி ஆர்டிகிள் த லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஹீ லிவ்ஸ் ஆன் த ஃபிஃப்த் ஃப்ளோர் ஹீ ரிசீவ்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இஸ் ப்ராப்பர் நவுன்ஸ் இங்கிலீஷில் எங்கெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே த வரும் த ஹிமாலயாஸ் த அரேபியன்சி த இந்தியன் ஓஷன் இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் இஸ்

The podu hon. Events na Sambavangal. Historical events munadi we use the. The Great Revolt of 1857. It's a historical event. Ademada, the Russian Revolution. Okay. Next is places ending in plural. Na sonna madri The United States of America. The Netherlands. த அந்தமான நிக்கோபார் ஐலேண்ட்ஸ் த மார்ஷல் ஐலாண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே முன்னாடி த போடுவோம் ஏன்னா இட் இஸ் அ ப்ளூரல் நவுன் த நெக்ஸ்ட் இஸ் த கம்ஸ் பிஃபோர் பிளேசஸ் கண்டெய்னிங் ஆஃப் இதில் பாருங்கள் த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இங்கே ஆஃப் இருக்கனால அதுக்கு முன்னாடி நம்ம த போடுறோம் okay so this is another exception where we use an in the example paranga an mla an LKG student an iit graduate An ias officer in the examples lala you might wonder yeah an ko obtaining so either listen carefully an mla mla so ஈவன் தோ திஸ் ஆப்ரிவியேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் எம் அதோட ப்ரனன்சியேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வவல் சவுண்ட் ஏ எம்எல்ஏ அதனால் ஏ அப்படிங்கிறது வவல் சவுண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடுறோம் அதே மாதிரி தான் ஆன் எல்கேஜி ஸ்டூடெண்ட் எல்கேஜி ஏ இதுவும் ஒரு வவல் சவுண்ட் அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம ആൻ പോഡറോ ആൻ എം എൽ എ ആൻ എൽ കെ ജി സ്റ്റുഡൻറ്റ് സിമിലർലി ആൻ ഐ ഐ ടി ഗ്രാജുവേറ്റ് ആൻ ഐ എ എസ് ഓഫീസർ ഓക്കെ നൗ ലുക്ക് എറ്റ് ദിസ് വൺ എ സി ബി ഐ ഓഫീസർ ഇങ്ങ സി ബി ഐ ഓഫീസർക്ക് മുന്നാടി നാ എ ദാ പോടുവേ ആൻ പോടമാട്ട ദ റീസൺ ഇസ് സി അപ്പിങ്ങത് ഇറ്റ്സ് എ കോൺസനൻസ് സൗണ്ട് സോ ഇറ്റ് ഇസ് പ്രൊസീഡ് ബൈ എ എ നെക്സ്റ്റ് வீ யூஸ் தி ஆர்டிகிள் அ வென் வி மென்ஷன் அ நவுன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் யூஸ் த வென் வி மென்ஷன் இட் அகேன் ஸோ வாட் டஸ் திஸ் மீன் இப்போ யார்கிட்டயாச்சும் பேசும்போது ஏதோ ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒரு பர்சனை பற்றியோ ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அ அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் மேரி பாட் அ நியூ கார் த கார் இஸ் ரெட் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் அந்த காரை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸ் பண்ணுறனால அங்கே அ வருது அண்ட் அந்த அடுத்த சென்டென்ஸில் த கார் இஸ் ரெட் இங்கே அந்த காரை நம்ம செகண்ட் டைம் அட்ரஸ் பண்ணுறோம் அதனால அங்கே த வருது மேரி பாட் அ நியூ கார் த கார் இஸ் ரெட் அடுத்த எக்ஸாம்பிளும் இதே மாதிரி தான் ஐ பாட் அ புக் ஃப்ரம் ஹிகின் பாத்தம்ஸ் ஜேகே ராவுலிங் ரோட் த புக் இதில் ஜென்ரலி அந்த அவங்க நான் வாங்கின புக்கை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஐ எம் மென்ஷனிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஐ யூஸ் தி ஆர்டிகிள் அ இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஜேகே ராவ்லிங் ரோட் த புக் நவு ஐ எம் ஸ்பெசிஃபைங் தட் ஸ்பெசிஃபிக் புக் விச் ஐ பாட் ஸோ அதனால் அங்கே த ஐ பாட் அ புக் ஃப்ரம் ஹெகின் பாத்தம்ஸ் JK Rowling wrote the book. Next example I want a new shirt. The shirt should be blue I now first or a shirt that is not specific and I am addressing it for the first time. So there I use a and in the next sentence I use the because the shirt is already addressed and I am addressing it for the second time. இந்த அடுத்த எக்ஸாம்பிளில் ஜிம் இஸ் ஸ்டடிய ஆட் அ யூனிவர்சிட்டி இன் பெங்களூர் இங்கே நம்ம அ யூனிவர்சிட்டின்னு போடுறோம் ஏன்னா இட் இஸ் லைக் ஸ்பெசிஃபைஸ் அ ஜென்ரல் யூனிவர்சிட்டி அது என்ன யூனிவர்சிட்டின்னு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலை குறிப்பிட்ட ஒரு யூனிவர்சிட்டியே இங்கே மென்ஷன் பண்ணலை அதனால் இங்கே அ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இங்கே சன்னுக்கு முன்னாடியும் த போடுறோம் ஈஸ்ட்டுக்கு முன்னாடியும் த போடுறோம் த ரீசன் இஸ் There is only one sun. Sun is a specific thing. So the sun rises in the east. There is only one direction called east. So it is the east. Similarly, the next example. The Arctic is in the northern hemisphere. The Arctic. Arctic is it's a single thing. So the Article is in the northern hemisphere. I am specifying about a single thing the northern hemisphere adalnainge the okay so now it's time for something interesting the a pronunciation when the article the is preceded by words starting with vowel sound we pronounce it as the similarly when the article is preceded by words starting with consonant sounds we pronounce it the இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா தி ஆப்பிள் தி umbrella தி elephants அதே மாதிரி the books the students the television so எந்தெல்லாம் words vowel சவுண்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி போடுற தேவை நம்ம தி அப்படின்னு சொல்லுவோம் and கான்சனன்ஸ் சவுண்டு வச்சு ஸ்டார்ட் ஆகிற வ வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம த அப்படின் தான் சொல்லுவோம்